ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்தபடியே 1000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாவட்ட வாரியாக வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்கள் மாவட்டம் என்னவோ அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த மாவட்டத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஜூம் ஆப் மூலமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலேருந்து 1000 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், மேல் ஃபீமேல், எஸ்பெஷலி 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த பார்ட் டைம் ஜாப்பை எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹை நண்பா, ஸோ இனி நம்ம டிஎன் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக ரயில்வே துறையான சதர்ன் ரயில்வே சென்னை இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 18/5/2021 அதாவது நேற்று தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அவசரமான வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஒரு 6 வேகன்சி கேட்குறாங்க. 21,700 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. கூடுதலாக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே இருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 வேகன்சிஸ் இருக்குது. மந்த்லி சேலரி ஒரு 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக அலவன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டில் ஒரு 16 வேகன்சி, இதுக்கும் அதே சேலரி தான், 18,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும். அதுலேருந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும். கூடுதலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐசியு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் யூனிட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிள், அதாவது முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். அந்த 12th வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை ஒன் ஆஃப் த குரூப்பாக எடுத்து படிச்சிடணும். அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 வகையான கேட்டகரியான ஜாபுக்குமே மினிமம் நீங்கள் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்வோ கட்டணமோ எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும், அது ஆன்லைனில் நடத்துவாங்க. அப்படி இல்லைனா ஃபோன் மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இப்போ கொரோனா வந்து ரொம்ப 2வது அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சதர்ன் ரயில்வேலேருந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு அவசர வேலை தான் இது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், லைக் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயோ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற இஃப் எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ப்ரிஃபரபிள் தான், ஓகேவா? இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் லைக் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு அவசர வேலைவாய்ப்பு. நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 19, 20, 21 கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. வர 21வது தேதிக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாயிரும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கீழே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத. அந்த டேட்டாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃபோன் மூலமாக வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க, ஓகேவா? ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் ஃபர்தராக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.